வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தரப்புலேருந்து வேகன்சி அதிகரிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,117 வேகன்சி அதிகரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பழசு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது 7,301 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை அதிகரித்து 10,117 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி அதிகரிச்சதுனால கட் ஆஃப் மார்க் குறையுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் குறையதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும், நீங்கள் மெயிலாக இருந்தால் எங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கும், ஃபீமேல் கேட்டகரியில் இருந்தீங்க என்ன கட் ஆஃப் மார்க்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடைபெற்று 9 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ரிசல்ட் இறுதியாக இந்த மாதம் கடைசிக்குள்ளே வெளியிட்டோம். அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு 2 வாட்டியே கொடுத்துட்டாங்க. இந்த மாதத்தில் இந்த அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் வந்து 2 வாட்டி நாங்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாயிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் உங்கள் சேஃப் ஜோனாக இருக்கும், என்ன மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு எடுத்திருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியை நீங்கள் மெயிலாக இருந்து எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 158லேருந்து ஒரு 163 மார்க்கில் வந்தால் நீங்கள் சேஃபாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் சேஃப் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அதே ஜென்ரல் டெல்ல நீங்கள் ஃபீமேலாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 155லேருந்து ஒரு 160க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க, உங்கள் சேஃப் சொன்னால் எதுக்குமே கவலைப்படாதுன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணி மெயிலாக இருந்தீங்கன்னா ஒரு 153 to 158 இருந்தால் போதும், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். அதேமாதிரி நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒரு 147 to 152 இருந்தால் போதும், உங்களுக்கு சேஃப் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரும். அதுக்கப்புறம் எம்பிசி எம்பிசி பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, 1 மார்க்கில் 2 மார்க் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எம்பிசி கேட்டகரியில் மெயிலுக்குன்னு எடுத்தீங்கன்னா 151 to 156 இருந்தால் சேஃப் ஜோன். அதே மாதிரி ஃபீமேலுக்குன்னு எடுத்தீங்கன்னா 145 to 150 எடுத்தீங்கன்னா உங்கள் சேஃப் ஜோனாகவே தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், இதுவும் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி மாதிரியே தான் இருக்கும், இதுக்கும் 1-2 மார்க்காக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிசி முஸ்லீமாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 147 to 152 இருந்தால் போதும் மேல் கேட்டகரி. ஃபீமேலுக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு 140 to 145 இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, எஸ்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145 to 150 இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக, இருந்தால் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வர சான்சஸ் இருக்கும் மேல் கேட்டகரிக்கு. அதே மாதிரி எஸ்சி ஃபீமேல் கேட்டகரி எடுத்திங்கன்னா ஒரு 147 to 152. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஹையாக தான் இருக்கும். ஏன் இவங்க எஸ்சி ஃபீமேலுக்கு மட்டும் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் எஸ்சி கேட்டகரியில். அதுக்கப்புறம் எஸ்சிஏன்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒரு 145 to 150 சேம் எஸ்சி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா பெரிய அளவில் இது வேகன்சி இருக்காது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக தான் இருக்கும். அதே ஃபீமேல் கேட்டகரி எடுத்திங்கன்னா ஒரு 138லேருந்து 143க்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரின்னு எடுத்திங்கன்னா மேலுக்கு 145 to 150, ஃபீமேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 138லேருந்து 143 இல்லை 144 மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வாட்டி கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் ஹையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 40% ஏதோ ஒதுக்கீடு அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க, காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும், அந்த சில காரணத்தினால அதிகமான கட் ஆஃப் மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புனே சொல்லலாம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 40% வேகன்சி அவங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த பெண்கள் செலக்ட் ஆகிறதான் சான்சஸ் இருக்குது. இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் மார்க் தான், அஃபீஷியல் கட் ஆஃப் மார்க் ஒன்றும் வெளியிடலை. கூடிய விரைவில் ஒரு சில தினங்களில் அதுக்கான அஃபீஷியல் கட் ஆஃப் மார்க் ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.